வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். தமிழ் எழுத்து கூட்டி படித்தல் பயிற்சி பாடம் 46. ஓகேவா, லெசன் நம்பர் 46 படிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க. தூ இ க இம், தூக்கம். தூ இ க இம், தூக்கம். தூ இ க இம், தூக்கம். தூக்கம்னா என்னது? இந்த பாப்பா பாருங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வேண்டாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி சரி, ஆமா, நானும் நல்லா தூங்கிட்டு மார்னிங் 5 o'clock எல்லாம் எழுந்துருவேன். நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்குவீங்க? முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எழுந்துக்குங்க. நம்பர் 2, விளையாடும் போது வேகமா காத்து அடிச்சா என்ன ஆகும்? தூசு மொத்தம் பறக்கும் இல்லையா? இதுதான் தூசு. இங்கிலீஷ்ல டஸ்ட் சொல்லுவோம். என்ன ஜீவனா? ஃபாக் இல்ல, இது இது வந்து டஸ்ட். ஃபாக்னா பனி பொழியிறது, ஆனா இது டஸ்ட். மேபி ஓகே. நம்பர் 3 பாருங்க. தூ இல், தூள். 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 ஸ்பெல் பண்ணி படிங்க, அப்பதான் நல்லா புரியும் உங்களுக்கு. தக்ஷின் தென்றல் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. தூள் அப்படின்னா பவுடர். இது என்ன பவுடர்? இது வந்து பஜ்ஜி மாவு பவுடர். தெரியல, ஏதோ இது மண்ணு ஏதோ. ஓகே ஓகே, ஆனா இது மிளகாய் தூளும் கிடையாது, மஞ்சள் தூளும் கிடையாது, ஏதோ சம்திங் பவுடர் நைஸா இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் தூள் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். பல் பொடியா? தென்றல் ஏதோ சொல்றாங்க, சொல்லுங்க தென்றல். மண்ணு கூட அரைச்சு தூள்னு சொல்லலாமா? ஓகே. நம்பர் 4, தூ ரா. ஓகே, நம்பர் 4 பாருங்க. தூ ரா இம், தூரம். தூராயிம், தூரம். தூரம் அப்படின்னா ஃபார் இல்லனா டிஸ்டன்ஸ், எவ்வளவு தூரம் அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா. சரி, ஒரு நிமிஷம், உங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? இவ்வளோனா எவ்வளோ? இவ்வளோனா கொஞ்சம் எங்க ஸ்கூலுக்கு இவ்வளோ இருக்கு. ஓகே, இப்போ எங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு பார்த்தோம்னா 1 kilometer, 1 kilometer டிஸ்டன்ஸ் நடந்து போனா தான் ஸ்கூலை ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க எவ்வளவு தூரம் போவீங்க ஸ்கூலுக்கு? நடந்தே போற டிஸ்டன்ஸ் தான் போல இருக்கு. ஓகே ஓகேம்மா, பக்கத்துல தான் இருக்கா? ஓகேம்மா. நம்பர் 5 பாருங்க. தூ இன், தூண். தூ இன், தூ இன், தூண். தூ இன், தூண். தூ இன், தூண். தூண் அப்படின்னா பில்லர்னு அர்த்தம்.
இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? வீட்டுல வந்து பேஸ் மாதிரி போட்டு அது மேல பில்லர் வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து மேல் தளத்தை ஸ்ட்ராங்கா புடிச்சு நிக்கும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? பில்லர். அதுதான் தமிழ்ல தூண். உங்க வீட்டுல கூட இருக்கும் இல்லையா? உங்க வீட்டுல கூட ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி வச்சிருப்பாங்கல்ல பில்லர். பெரும்பாலான வீட்டுல தூண் வச்சிருப்பாங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்காக. நம்பர் 6 படிக்கலாம். டூ இன் டி இல் தூண்டில். தூண்டில் தூண்டில் அப்படின்னா பெயிட். இந்த மாதிரி மீன் பிடிக்கிற ஸ்டிக் இருக்கும் இல்லையா? ஆமா, அப்படி போட்டாங்கன்னா அப்படியே மீன் வந்து அப்படியே சாப்பிடும். சாப்பிட்ட உடனே அந்த முள்ளுல மாட்டிக்கு நம்ம இழுத்துன்னு வந்து நாம சாப்பிடலாம். அதை எப்படி? ஃபிஷிங் ராடு. அதே மாதிரி தூண்டில்லாம் அந்த பெயிட், அந்த ஃபிஷிங் ராடுன்னு சொல்லுவோம். பெயிட்ன்றது ஆமா, கரெக்ட் கரெக்ட். பீச்சில் பிடிக்கலாம், குளம், ஆறு, ரிவர் எல்லாத்துலேயும் பிடிக்கலாம். நம்பர் 7 சூரி. சூரி சூரி அப்படின்னா சிலருக்கு சூரி அப்படின்னு பேர் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிரில்லியன்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தமிழ்ல சூரி அப்படின்னு சொல்லலாம். அவன் ரொம்ப சூரியா இருக்கா அப்படின்னா. ஓ அப்படியா, ஓகே. தஷ்வந்தோட ஃப்ரெண்டு பேரு சூரியாம். நம்பர் 8 பாருங்க. சூரியாயின் சூரியன். ரூபேஷ், தக்ஷின், ரெண்டு பேரும் சத்தமா சொல்லுங்க. சூரியாயின் சூரியன். சூரியன் அப்படின்னா சன். சரி சரி, யார் யாரெல்லாம் சன்ரைஸ பாத்துருக்கீங்க? எத்தனை மணிக்கு எழுந்து பாப்பீங்க நீங்க? மார்னிங் 6 o'clock எல்லாம் எழுந்தாதான் உங்களால பாக்கவே முடியும். 7 o'clock பாத்தீங்களா? ஓகே. நம்பர் 9 சூடு சுடு கிடையாது, சூடு. சூடு ஆமா, ரொம்ப ஹாட்டா இருக்குது, வார்மா இருக்குது, இல்ல ஹீட்டா இருக்குது. நெருப்பு. நெருப்பு பார்த்தோன்னே தஷ்வந்துக்கு பயம் வந்துடுச்சு. போயிடுச்சு தஷ்வந்த், போயிடுச்சு நெருப்பு, போயிடுச்சு. நம்பர் 10 நூறு. நூறு 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 சத்தமா சொல்லணும் சரியா? நூறு அப்படின்னா 100, 100 சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தமிழ்ல நூறு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நம்பர் 11 பாருங்க. நூ இல் நூல். ஆமா, நூல் அப்படின்னா த்ரெட். நாம துணி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவோம், டெய்லர் கிட்ட கொடுத்தோம்னா இந்த த்ரெட்டை வச்சுதான் நமக்கு அழகா ட்ரெஸ் தச்சு கொடுப்பாங்க.
இதுதான் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த த்ரெட் வச்சு நம்ம இந்த த்ரெட் நம்ம வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் கைட் பட்டை விடுறதுக்கு யூஸ் பண்ணலாமா? எல்லாருக்கும் பிடிச்சாயிட்டோம். பூரி 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 அப்படின்னா ஃபுட், சாப்பாடு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, புசு புசுன்னு. யாருக்கு இது வேணும்? ஓகே, வீட்டுல வீட்டுல செஞ்சு தர சொல்றோம். ஓகேவா? எல்லாரும் நல்லா சாப்பிடணும். ஓகே, பூரியும் உருளைக்கிழங்கும். உருளைக்கிழங்க தக்காளி சட்னியா? எனக்கு உருளைக்கிழங்கும் பிடிக்கும், தக்காளி சட்னியும் பிடிக்கும். ஓகே ஓகே, எனக்கு இந்த உலகமே பிடிக்கும். சரி சரி, சொல்லுங்க ஸ்ரீநித். ஸ்ரீநித் சொல்லுங்க. ஸ்ரீநித், ஓ இன்னைக்கு பூரி செய்யறாங்களா? அப்ப நானும் வந்துடுறேன். பூரி எனக்கும் செஞ்சு கொடுங்க ஒரு நாலு பூரி. ஓகே ஓகே, நம்பர் 13 பாருங்க. பூதாயிம், பூதம். பூதம் அப்படின்னா காப்ளின், டீமன், பேய் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் மறைச்சிட்டேன், நான் மறைச்சிட்டேன். சும்மா பயப்படுற, சும்மா பய. அங்க பாருங்க தென்றல் பாருங்க, எவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தென்றல் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு பேய் படம் பார்த்தாலும் சும்மா கவனிச்சிருப்பேன். பேய் படம் பார்த்துட்டு யாரெல்லாம் பாத்ரூம் போகும்போது அம்மா கூட்டிகிட்டே போவீங்க? யார் யாரெல்லாம் எனக்கு தெரியும், நான் கேட்டுருவேன் அப்புறம் வீட்டுல. பூமி பூமி அப்படின்னா எர்த், உலகம், அகிலம். இந்த பூமி அப்படின்னு சொல்லுவோம். நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? ஏதோ ஒரு இடத்துல தான் மேற்பரப்புல உட்காந்துட்டு இருப்போம். இப்போ நீங்க ஒரு பக்கம் இருப்பீங்க, நான் ஒரு பக்கம் இருப்போம். இந்த பூமியில தான் நாம உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ உட்காந்துக்கிட்டு எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, பரையிருங்க, டெஸ்ட் வச்சிடலாம். ஓகேம்மா, ஜீவனா நீங்க படிங்க. தூக்கம், நெக்ஸ்ட் தூசி, 3 துளி, தூயில், தூள். ஓகே, 4 தூரம், 5 தூள். ஓகேம்மா, இப்போ வந்து சங்கமித்ரா சொல்லுவாங்க. சங்கமித்ரா படிங்க. ஓகே, 7 8 9 10 100. ஓகே, இப்ப ஸ்ரீநித் நீங்க படிங்க. 12 பூரி,
கரெக்டா சொன்னாதான் நான் தர சொல்லுவேன் உங்களுக்கு புரியலன்னா பூரி கேன்சல். இது என்ன வேர்ட்? ஓகே. 13 14 14 ஓகேம்மா, எல்லாரும் அழகா சொல்லிட்டீங்க, சூப்பர்.